Hi friends, Kishobagadam Nogakisnam. So, very good morning to all. So, in the video, we will talk about the information. So, you can see the screen. Sandosam, Nimadi, Mariadai, well settled life, that is government job, weed, car. So, normal human being, or money than one, the Kala Asapaduanga Patana, Sandosama Rakunan Asapuan, Nimadia Rakunan Asapuan, Nalpir Munadi Vandu Patana, Gauruma, Maria the other Rakunan Asapuanga. Are they very well settled life, that is government job. Well, and then Amosolum Badiana or a business or Aramicha or Nala Idla Poite, or Sonda weed, or Sonda car. So, in the Mari record, the Vandu Patana Asapada, Elame Vandu Patana, Kamanda, okay, by Elarme Asapada. ஸோ அதுக்கு மத்தியில் நம்ம வாழ்க்கையினுடைய இன்னொரு பார்ட்டி வந்து என்ன பண்ணி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, வாழ்க்கையை இன்னொரு பகுதியும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதன்படி தான் நம்ம என்ன பண்ணணும், பயணிக்கணும். ஸோ நான் கொடுக்கக்கூடிய வீடியோ பதிவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எல்லாமே வந்து என் அனுபவத்தில் எனக்கு ஏற்பட்ட புரிதல்கள் மூலமாக தான் உங்களுக்கு நான் வீடியோ பதிவை நான் கொடுத்துருக்கேன். ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ பதிவு நான் கேட்குறேன், இல்லை நான் அதாவது ஒரு பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயங்கள் நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னா, அது எனக்கு புரிதல் ஏற்படும் பட்சத்தில் தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், வீடியோவை நான் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அது புரிதல் ஏற்படணும். ஓகேவா, என்னோட லைஃபுக்கு எனக்கு அந்த புரிதல் ஏற்பட்டால் தான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்குறவங்களுக்கு அது நான் வந்து அனுபவபூர்வமாக சொல்ல முடியும். வெறும் வார்த்தையாக சொல்லாமல் அதை அனுபவித்து சொல்கிறதுல ஒரு அனுபவித்து சொல்கிறது மீன்ஸ் என்னென்னா, இப்போ நான் இந்த வீடியோ பற்றியில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எனக்கு ஏற்பட்ட புரிதல், இது எனக்கு ஏற்பட்ட புரிதலை தான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா, லைஃப் ரிலேட்டடான ஒரு புரிதல்கள். ஓகேங்களா, அது என்னை சார்ந்து இருக்கக்கூடிய, என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய, என்னை சார்ந்துன்னு சொல்ல முடியாது, என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க லைஃபுக்கும் அது தேவைப்படும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதை கொடுப்பேன். அது ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, நம்ம சந்தோஷம், நிம்மதி, மரியாதை, வெல் செட்டில்டு லைஃப், இதெல்லாம் தாண்டி சந்தோஷம்னா என்ன, நிம்மதி எங்கே கிடைக்கும், சந்தோஷம் எங்கே கிடைக்கும், வெல் செட்டில்டு லைஃப் இருந்தால் மட்டும் நமக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைச்சிடுமான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். ஓகே, நாம் நினைக்கிற அந்த வெல் செட்டில்டு லைஃப், முதல்ல வெல் செட்டில்டு லைஃப்னு யாருமே வந்து பார்த்தினா அது முழுமையாக திருப்தி அடைய முடியாது. நான் செட்டில் ஆகிட்டேன், நான் லைஃப்பில் செட்டில் ஆகணும், யாருமே லைஃப்பில் செட்டில் ஆகிட முடியாது. உன்னுடைய தேவைகள் உனக்கு பூர்த்தி அடைஞ்சிட்டா நீ செட்டில் ஆகிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. என்ன, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டீங்க, ஓகே, ஒரு வீடு வாங்கிட்டீங்க, ஓகே, ஒரு சொந்தக்கார் வாங்கிட்டீங்க, ஓகே, உங்களுக்கு இது மூலமாக வந்து உங்களுக்கு சந்தோஷம், நிம்மதி, மரியாதை இதெல்லாம் கிடைச்சிடுமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா, ஸோ சந்தோஷம், நிம்மதி, மரியாதை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஏற்படுத்திக்கிறதுல தான் இருக்குது. ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதாவது மாளிகை வீட்டில் இருக்கிறவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க பார்த்துருக்கேன், அதே மாதிரி பிளாட்ஃபார்மில், அதே மாதிரி பாலத்து ஆற்று பாலத்துக்கு கீழே குடிசை வீட்டில் வாழ்கிறவங்க சந்தோஷமாக இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் சந்தோஷங்கிறது என்ன, இருக்கிற இடத்துல நாம் ஏற்படுத்திக்கிறதா சந்தோஷம். ஓகேங்களா, பெரிய மாளிகை நம்ம நிறைய பேர் பார்ப்போம், நம்ம நிறைய ரோட்டில் போவோம் பார்ப்போம், பெரிய மாளிகை வீடியாக இருக்கும், ஸோ மூணு நாலு மாடி வீடு இருக்கும், சொத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்து தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்தும் இருக்கும். ஆனால் நிம்மதி சந்தோஷம் அவங்களுக்கிட்ட இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து பார்க்குற நமக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே போகும்போது அவங்களுக்குள்ள அவ்வளோ வந்து ஒரு குளறுபடிகள் இருக்கும். ஓகேங்களா, வெளியிலிருந்து பார்க்குறது வேறு, ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வெளியிலிருந்து பார்க்குறது வேறு, அவங்க வீட்டுக்குள்ளே போய் இருந்து ஒரு நபராக பார்க்குறதுங்கிறது வேறு. ஓகேங்களா, அங்கே போகும்போது நம்ம என்ன நினைப்போம், சந்தோஷங்கிறது ஓ அப்போ நம்ம நாமளே பரவாயில்லடா, எவ்வளோ பெரிய மாளிகையில் இருந்தால் என்ன, சந்தோஷங்கிறது நம்ம வீட்டில் நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், அதாவது பெரிய வீடு கட்டிட்டு நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டுன்னு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அதில் வந்து பிரயோஜனமே கிடையாது. சின்ன வீடுனாலும் நமக்கு கடன் இல்லாமல் நம்ம உழைக்கிற காசுக்கு நம்ம அழகாக வந்து பார்த்தோன்னா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோமா அப்படின்னா அதுதான் சந்தோஷம். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் தெரிஞ்சுக்குங்க, சந்தோஷம், நிம்மதி, மரியாதை இது எல்லாமே நாம் இருக்கிற இடத்துல நம்ம ஏற்படுத்திக்கிறது மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ நம்ம வெல் செட்டில் கவர்மெண்ட் ஜாப், வீடு, நான் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் நாளை கழிச்சு ஒரு கவர்மெண்ட் ஜாப் போக போகிறீங்க, வேலை வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு வீடு வாங்க போகிறீங்க, ஒரு கார் வாங்க போகிறீங்க, இது மூலமாக மட்டும் சந்தோஷம் கிடைச்சிடாது. நீங்கள் நினச்சபடி நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுபடி நீங்கள் இருங்க, அதுதான் உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். சொல்கிறது புரியுதுங்களா, நான் கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் போகணும், நாலு பேருக்கு நல்லது செய்யணும், நாலு பேருக்கு சர்வீஸ் பண்ணணும், இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்து வந்து உதவணும், இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துதுன்னா கண்டிப்பாக அதை செய்யுங்க. வெறும் நான் ஜாப் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன் இதில் மட்டும் நம்ம சந்தோஷம் கிடைச்சிடாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடதில் எடுத்துக்கங்களேன், எனக்கு வந்து பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் தான். எனக்கு என்ன சுட்டு போட்டாலும் சரி, நான் டீச்சிங் லைனில் விட்டு நான் எங்கேயுமே நான் போக மாட்டேன். ஈவன் எனக்கு அதில் வருமானம் கம்மியாக வந்தாலுமே கூட, நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இதில் எனக்கு வந்து வருமானம் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே கூட, எனக்கு எதில் நிம்மதி, எதில் எனக்கு சந்தோஷமோ அதை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள்,
என்னோடய ஒய்ஃப் எடுத்துங்க. என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் லைனில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு கிருஷோபா அகடாமியில் வந்து ஒர்க் பண்ணுன்ட்டு ரொம்ப 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 ஆசை. பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோன் இருந்துச்சு, ஓகே, ஹவுஸ் லோன் இருந்ததுனால வந்து அவங்க ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய கம்பெனி தான், ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட என்ன சொல்கிறதுக்கு, 120,000 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேலரி இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 5ஆம் தேதி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆஃபீஸ் விட்டு ரிலீவ் ஆகிட்டாங்க. ஓகே, எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீவ் ஆனாங்க. ஏன்னா அவங்களுக்கு டீச்சிங் நேரில் இன்ட்ரெஸ்ட், இங்கே வந்து பெரிய வருமானம் வந்து யூடியூப்பில் எடுக்க முடியாது. இருந்தாலும் அந்த 120,000 அவங்களுக்கு நிம்மதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்விக்குரியாக தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பாருங்கள், அவங்க என் டீச்சிங் லைனில் என்ன நம்மளோட கிருஷோபா அகாடமியில் தான் வந்து இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்தராக வந்து பயணிக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷோபா அகாடமியில் தான் பயணிக்க போகிறாங்க. ஸோ வருமானங்கிறது 10 to 1 times தான் இங்கே வரப்போகுது. இருந்தாலும் நிம்மதிங்கிறது 1 to 10 times எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரப்போகுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நாங்கள் இருக்கோம், நானும் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கோம். ஸோ ரெண்டு பேருக்குமே கிருஷோபா அகாடமி மட்டும்தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுமோ அதை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதுவே அவ்வளோ ஒரு வேலைக்கு போகிறான், நான் ஒரு வேலைக்கு போகிறேன், நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா சம்பாதிச்சு வெல் செட்டில் லைஃப் எல்லாம் வாழ்ந்தால் சந்தோஷங்கிறது கடைசி வரையும் இருக்காமலே போயிடும். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், நானும் ஒய்ஃபும் பாருங்கள், 1 வாரம் இல்லை 10 நாளில் கூட நாங்கள் இருப்போம் எங்கள் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு. எங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரிங்கிறது ரொம்ப கம்மி தான், பட் இருந்தாலும் நிம்மதி சந்தோஷங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழணும்னு ஆசைப்படுறோம், அதை தான் நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். ஸோ இது எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு புரிதல், ஓகேங்களா? இது எங்களுக்கு யாராவது இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தாரும் சரி, இல்லை ஒய்ஃபோட குடும்பத்தாரும் சரி, ரிலேஷன் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சரி, எல்லாருமே என்னை திட்டினாங்க, என்ன அவ்வளோ சம்பளம் வாங்குகிற ஒரு பொண்ணை போய் நீ நிறுத்திட்டியடா, வேலை கிடைக்கிது அவ்வளோ கஷ்டமாடா அப்படின்ட்டு. ஆனால் புரிதல்கள்ங்கிறது அவங்களுக்கு இன்னும் ஏற்படலை. சந்தோஷங்கிறது பெரிய சம்பளம் வாங்கி பெருசாக வாழ்றது அப்படிங்கிறது இல்லாமல், ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் நல்ல இன்ட்ரெஸ்ட், எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நாங்கள் பண்ணாலும் சந்தோஷமாக இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம், ஓகேங்களா? வாழ்க்கை டே வந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால் இதை நாங்கள் தேடிக்கிட்டோம். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தான், நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி, எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செயல்களை எப்பவுமே விட்டுறாதீங்க. அது வந்து உங்களோட ஸ்டேட்டஸுக்கு அதெல்லாம் நம்ம பண்ணுமான்லாம் யோசிக்காதீங்க, இறங்கி பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துதா, கண்டிப்பாக பண்ணுங்கள். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ மற்றவங்க சொல்கிறதுக்காக நீங்கள் பார்க்காதீங்க, உங்களோட சந்தோஷம் என்ன, உங்களை சார்ந்திருக்கிறவங்களோட சந்தோஷம் என்ன, அதை மட்டும் பூர்த்தி பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி, உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.